ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामयग्रीवमुपाश्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனிடுமதில் புடைசூடையொத்தி என்னும் அணிநகரத் துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோங் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திர கூடம் சென்று எங்கள் கனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணுனாளே. கம்பனின் காவிய நாயகன் தொடர் நிகழ்ச்சியிலே இன்று தாசரதி தாசரதி என்ற தலைப்பிலே ராமனுடைய திருவாவதாரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். மிகச்சிறந்த கோசல தேசத்திலே அயோத்தி என்று சொல்லக்கூடிய நகரம், தலைநகரம், அங்கே தசரதன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். தசரதன் ஆட்சியானது மிகச்சிறந்த ஆட்சியாக இருக்கிறது. வையகம் முழுதும் வரிஞம் ஓம்பும் ஓர் செய்யன காத்து இனிது அரசு செய்கின்றான். இந்த பெரிய உலகத்தை தசரதன் எப்படி ஆட்சி செய்கின்றானாம், ஒரு ஏழைக்கு கிடைத்த சிறிய நிலப்பகுதி, ஒரு காணி ஒரு ஏக்கர் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட சிறிய நிலப்பகுதி, சிறிய நிலப்பகுதியை எப்படி ஒரு ஏழை கண்ணும் கருத்துமாக காப்பாற்றுவானோ அதுபோல பெரிய உலகத்தை தசரதன் காப்பாற்றினான் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தசரதனுக்கு மனதிலே ஒரு கவலை இருந்தது. கவலை இல்லாத மனிதர்களே கிடையாது. பாலுக்கு சர்க்கரை இல்லை என்பதற்கும், பருக்கையற்ற கூழுக்கு போட உப்பில்லை என்பதற்கும், குட்டி தைத்த காலுக்கு தோர் செருப்பு இல்லை என்பதற்கும், கனகதண்டி மேலுக்கு பஞ்சனை இல்லை என்பதற்கும் கவலை ஒன்றே, விசனம் ஒன்றே என்று சொல்லுவார். ஒருவனுக்கு பாலுக்கு சர்க்கரை இல்லை என்று கவலை, இன்னொருவனுக்கு கூழுக்கு போட உப்பில்லை என்று கவலை, ஒருவனுக்கு காலில் செருப்பு இல்லை என்று கவலை, இன்னொருவனுக்கு பொன்னாலான பல்லக்குக்கு கீழே அவன் உட்கார்ந்து கொள்வதற்கு பஞ்சு மெத்த இல்லை என்று கவலையாம். இப்படி ஒவ்வொருக்கும் ஒரு கவலை உண்டு. இங்கே தசரதன் தன் கவலையை குலகுருவான வசிஷ்டரிடம் சொல்லுகிறார். அறுபதினாயிரம் ஆண்டும் ஆண்டூர உருபகை ஒடுக்கியூலகை ஒம்பினேன் பிரிது ஓர் குறையிலை என் பின் வையகம் மறுகுவது என்பது ஓர் மறுக்கம் உண்டரோ என் பின் வையகம் மறுகுவது. 60,000 ஆண்டு நான் ஆட்சி செய்திருக்கிறேன், ஆனால் எனக்கு பின்னாலே ஒரு சந்ததி இல்லையே என்று, தனக்கு வாரிசு இல்லை என்ற ஒரு குறையை வசிட்டரிடம் மன்னன் கூறினான். ஒரு நல்ல அரசன் என்ன செய்வான் என்றால், தனக்கு பின்னாலும் ஒரு நல்ல அரசு அமைய வேண்டும் என்று ஆசைப்படுவான். ஆகவே எனக்கு பின்னாலே அருந்தவ முனிவரும் அந்த நாளரும் வருந்துதல் இன்றியே வாழ்வில் வைகிட எனக்கு ஒரு வாரிசு தேவை என்று தசரதன் நினைக்கிறான். அதையே குலகுருவிடம் சொல்லுகிறார். குலகுரு ஞானக்கண்ணாலே பார்க்கிறார், ஊனக்கண்ணாலே பார்க்கவில்லை, ஞானக்கண்ணாலே பார்க்கிறார். அவருக்கு ஒரு காட்சி தெரிகிறது. விண்ணுலகத்திலே தேவர்கள் எல்லாம் எம்பெருமானிடத்திலே முறையிட, அந்த எம்பெருமான் அவர்கள் கவலையை தீர்ப்பதாக சொல்லி அதை எப்படி தீர்க்கப் போகிறேன் என்ற வழியும் சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சியை வசிஷ்டன் தன் ஞான திருஷ்டியினாலே, ஞான கண்ணினாலே அறிகிறான்.
அங்கே என்ன நடக்கிறது? தேவர்கள் எல்லாம் சென்று எம்பெருமானத்திலே முறையிடுகிறார்கள். எப்படி முறையிடுகிறார் என்றால், நாராயணனே, அறந்தாமனே, வைகுண்ட வாசனே, நாங்கள் எல்லாம் மிகவும் கவலையிலே இருக்கிறோம். ஐயிரு தலையினோர் அனுசர் ஆதியாம் மெய்வழி அறக்கரால் விண்ணும் மண்ணுமே செய்தவம் இழந்தன. பத்து தலையுடைய ராவணனும் அவனது உறவினர்களும் இந்த உலகத்திலே அரக்கர் கூட்டமாக சேர்ந்து கொண்டு அறத்தை அழித்து அராஜகத்தை நிலைநிறுத்துகிறார்கள். இதை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். எங்களை காப்பாற்றுவதற்கு வேறு வழி இல்லை. களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகன் மற்றில்லேன் என்று எம்பெருமானிடம் சரணாகதி செய்கிறார்கள். அப்பொழுது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கூறுகிறார், வா நூலோர் அனைவரும் வானரங்களாய் காணினும் வரையினும் கடிதடத்தினும் சேனையோடு அவதரித்திடுமின் சென்று என ஆனனம் மலர்ந்தனன் அருளில் ஆழியாருளோர் அனைவரும் வானரங்களாய் காணினும் வரையினும் கடிதடத்தினும் சேனையோடு அவதரித்திடுமின் சென்று என ஆனனம் மலர்ந்தனன் அருளின் ஆழியா. நீங்களெல்லாம் தேவர்களே மாற்றுவம் எடுத்துக்கொண்டு பூலோகத்திலே சென்று காணினும் வரையினும் கடிதடத்தினும் காட்டிலும் மலைகளிலும் சோலைகளிலும் நீங்கள் தங்கியிருங்கள். நான் வருகிறேன். உலகத்திலே தயரதன் மதலையாய் வருதும் தாரணி. தயரதனுடைய மகனாக இந்த உலகத்திலே நில உலகத்திலே நான் அவதாரம் செய்யப் போகிறேன். நீங்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே அப்படியே தேவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வந்து பிறக்கிறார்கள். பிரமன் அவனே சம்பவானான் இந்திரன் பிறந்தான் வாலியின் உருவிலே சூரியன் புதல்வன் சுக்ரீவனான பிரகஸ்பத்தானும் தாரனாயானான் குபேரன் அவனே கந்தமாதனே நீலன் அக்னியில் அம்சமாயானான். தேவர்களெல்லாம் ராமன் தசரதராமனாக இந்த உலகத்திலே திருவாவதாரம் செய்வதற்கு முன்னாலேயே ராவண மதத்திற்காக உதவி செய்வதற்காக முன்னாலே தோன்றுகிறார்கள். விஸ்வகர்மாவும் நலனாய் வந்தான் அஸ்வினி தேவரே மைந்தன் வருணன் மகனாய் வந்தான் சுசேனன் வான்மழை கடவுள் சரபன்னானான் வாயுவின் புதல்வனாய் அனுமன் அவதாரம். இப்படி தேவர்களெல்லாம் இந்த மண்ணிலே வந்து பிறந்தார்கள். இதை வசிஷ்டர் தன்னுடைய ஞானக்கண்ணாலே தெரிந்து கொண்டார். அதை தெரிந்து கொண்ட பிறகு இப்பொழுது தசரதனுக்கு அவர் பதில் கூறுகிறார், பூதலம் முழுதும் தாங்கும் புதல்வரை அளிக்கும் வேள்வி தீதர முயலின் ஐய சிந்தை நோய் தீரும் என்ற மகப்பேறு வேள்வி புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தால் உனக்கு குழந்தை பிறக்கும் என்று வசிஷ்டன் சொல்ல தயரதனும் இந்த உலகம் முழுதும் தன்னுடைய ஆளுகைக்குள் இருக்கின்றது காட்டுவதற்காக அஸ்வமேத யாகமும் பிறகு புத்திரகாமேஷ்டி யாகமும் செய்வதற்கு முயற்சி செய்து அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் எப்படி செய்ய வேண்டும் என்று வசித்ததை கேட்கிறார் தசரதன். வசித்தர் கூறுகிறார், இதனை இவனால் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று வள்ளுவன் கூறுவார். யார் யார் எந்தெந்த செயலை செய்ய வேண்டுமோ அவர்தான் செய்ய வேண்டும். கலைக்கோட்டு முனிவர் கலைக்கோட்டு முனிவர் என்று முனிவர் இருக்கிறார். ரிஷ்யசிங்க முனிவர் என்பது அவருடைய இயற்பெயர்.
அது காரண பெயராக இருக்கிறது. கலைக்கோட்டு முனிவர் கொம்பு முளைத்த முனிவர், மான் கொம்பு தலையிலே உண்டு, நிஷ்ய சிங்கம். விபண்டக முனிவருடைய பிள்ளை அவர். அந்த நிஷ்ய சிங்கம் விபண்டக முனிவராலே வளர்க்கப்பட்டவர். விபண்டக முனிவர் தன்னுடைய மகனுக்கு இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் காமக்ரோதங்கள் தெரியக்கூடாது என்பதற்காக தனியாக வளர்த்து வருகிறார். அந்த ரிஷ்ய சிங்கருக்கு விபாண்டக முனிவருடைய மகனுக்கு இந்த உலகத்திலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் மற்ற உயிர்களுக்கும் எந்த வித்தியாசம் தெரியாமல் அவரை ஒரு அவதூதராக மிகச்சிறந்த துறவியாக வளர்க்க எண்ணுகிறார். அப்படியே வளர்த்து வருகிறார். அப்படி வளர்த்து வரும் பொழுது உத்தானபாதன் என்ற அரசன், அவருடைய மகன் ரோமபாதன் என்ற ஒரு அரசன், அவன் தன் நாட்டிலே பஞ்சம் அதிகமான காரணத்தினாலே முனிவர்களை பார்த்து கேட்கிறார், ஐயா முனிவர்களே, என் நாட்டிலே பல ஆண்டுகள் பஞ்சமாகிவிட்டது. வானம் சுருங்கின் தானம் சுருங்கும், நீரின்றி அமையாது உலகில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு, ஆகையினாலே மழை பெய்ய வேண்டுமே, என்ன செய்வது என்று கேட்டார். அதுக்கு அவர்கள் சொன்னார்கள், இங்கே ரிஷசிங்கர் என்ற ஒரு இளைஞர் இருக்கிறார், விபண்டகமணியருடைய பிள்ளை. அவர் மிக சிறந்த தவத்திலே சிறந்தவர், அப்பொழுது கற்றவர், சிறந்த ஞானி. அவரை அழைத்து வந்து அவருடைய திருவடிகள் இந்த பூமியிலே பட்டால் மழை பொழியும். உடனே அரசன் தன்னுடைய அந்தப்புற பெண்களை அனுப்பி அந்த பெண்கள் நேரடியாக சென்றால் முனிவர் சபித்து விடுவார் என்ற காரணத்தினாலே, ரிஷசிங்கர் தூய முனிவராக வளர்க்கப்படுவதனாலே மாறு வேடமாக பெண்கள் எல்லாம் முனிவர்களாக மாறி முனிகுமார்கள் போல வேடமணிந்து கொண்டு தினந்தோறும் அந்த ரிஷசிங்கரை பார்த்து பழகி பேசி முனிவர் இல்லாத பொழுது இப்படியாக உருவித்துக் கொண்டிருந்தார்கள். சில நாட்கள் சென்ற பிறகு அந்த முனிவரிடத்திலே ரிஷசிங்கரிடத்திலே அந்த முனிவர் வேஷம் போட்ட பெண்கள், நாங்கள் தினந்தோறும் உங்களுடைய ஆசிரமத்திற்கு இலைக்குள்ளுக்கு வருகிறோமே, நாங்கள் எங்கள் இடத்துக்கு வர வேண்டாமா என்று கேட்க, தந்தை இல்லாத போது வருகிறேன் என்று சொல்லி அந்த ரிஷசிங்கராகிய கலைக்கோட்டு முனிவர் மாறுவேடம் அணிந்த அந்த முனிவர்களை உண்மையான பெண்களாக இருந்தும் அதை அறியாமல் அவர்களோடு இந்த கலைக்கோட்டு முனிவர் செல்லுகிறார். அப்படி செல்லும் பொழுது அந்த நாட்டிலே இவன் திருவடிகள் பட்ட உடனேயே மழை பெய்க தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் என்று ஆண்டாள் கூறுவது போல மழை பொழிகிறது. மன்னன் மகிழ்ச்சி அடைகிறான். உடனே அவனுக்கு பயமும் வருகிறது. விபாண்டக முனிவர் தன்னுடைய மகனை மிகச்சிறந்த துறவியாக வளர்க்கிறாரே, ஏமாற்றி இப்படி அழைத்து வந்து விட்டோமே, அவர் சாபம் கிடைக்குமே என்று பயந்து கொண்டு அத்தனை நாட்டு மக்களோடு குலகுருவோடு சேர்ந்து கொண்டு அந்த விபண்டக முனிவருடைய திருவடியிலே வணங்கி, ஐயா எனக்காக இந்த தவறை செய்யவில்லை, நாட்டிற்காக உலகத்திற்காக இந்த தவறை செய்துவிட்டேன் என்று சொல்லி எங்களை மன்னித்து விட வேண்டும் என்று கேட்க, விபண்டக முனிவரும் யோசித்து பார்த்து விதிர் பலியசி, இந்த உலகத்திலே விதி என்பது மாற்ற முடியாதது, வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்று வள்ளுவன் கூறுவார். எனவே ஊழை ஊழின் தெளிவுளி ஆவுல என்று கேட்பான் வள்ளுவன். எனவே அப்படிப்பட்ட அந்த விதியை நினைத்து ரிஷசிங்கர் மன்னனை மன்னித்தார். மன்னன் விபண்டக முனிவரிடத்திலே ஒரு வேண்டுகோளை வைக்கிறான், ஐயா என் பெண் சாந்தை என்று இருக்கிறாள், அந்த சாந்தைதான் இந்த ரிஷசிங்கரை அழைத்ததற்கு காரணமாக இருந்தவள், எனவே அவளையும் நீங்கள் மன்னிக்க வேண்டும், அது மட்டுமல்ல மருமகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ராமாயணத்திலே முதல் கல்யாணமாக ரிஷசிங்க முனிவருக்கும் சாந்தைக்கும் விவாகம் நடக்கிறது.
அப்படிப்பட்ட ரிஷசிங்கரை கலைக்கோட்டு முனிவரை இங்கே மகப்பேறு வேள்வி புத்திரகாமே தியாகம் செய்வதற்காக தசரதன் அழைக்க வேண்டும் என்று வசிஷ்டன் கூறுகிறார். அப்படியே வசிஷ்டருடைய உத்தரவுப்படி கலைக்கோட்டு முனிவரை தயரதன் வேண்டுகிறான். அப்படி வேண்டி தசரதன் கலைக்கோட்டு முனிவரை அழைத்து வருகிறான். அழைத்து வந்து சரயோநதிக்கருடைய வடக்கு பகுதியிலே தயரதன் யாகத்தை ஆரம்பிக்கிறான். அருமையான யாகம் நடைபெறுகிறது. இந்த உலகத்திலே எப்பொழுதெல்லாம் துன்பங்கள் அதிகமாகின்றனவோ, நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் எம்பெருமான் பல அவதாரங்கள் எடுத்து காப்பாற்றுகிறார். யதா யதாகி தர்மசிய பிராணி பரதி பாரத அத்யுத்தான மதர்மசிய ததாத்மானம் சுஜாமேகம் என்று பகவத்கீதையிலே கூறுகிறான். அது மாதிரி இங்கே தசரதனுடைய வேள்வி சாலையிலே கலைக்கோட்டு முனிவர் அற்புதமாக தவம் செய்து கொண்டிருக்கிறார், அதாவது யாகம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த யாகத்திலே தசரதன் வசிஷ்டர் முதலியவர்கள் அங்கே இருக்கிறார்கள். மகப்பேறு வேள்வி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. முக மலர் ஒளி கரமொய்த்துவானுளோர் அகவிரை நறுமலர் தூவியார்த்தள தகவுடை முனியும் அத்தளலின் அப்பனே மக அருள்ளாகுதி வழங்கினானரோ மக அருள்ளாகுதி வழங்கினானரோ மக அருளாகுதி. புத்திரகாமே தியாகம் நமக்கு சரியான தமிழில் கம்பநாடன் தன் கவியிலே கூறுகிறான். மக அருளாகுதி வழங்கினானரோ. யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யாக சாலையிலே யாக பூமியிலே வேள்வி தீயிலே திடீரென்று ஒரு பூதம் தோன்றுகிறதாம். ஆஹா இடை கலலில் நின்று அம்பொன் கட்டம் ஏந்தி தூயனல் சுதைநிகர் பிண்டம் ஒன்று சூழ்ச்சியரி பங்கியும் சிவந்த கண்ணுமாய் ஏயன பூதம் ஒன்று எழுந்தது ஏந்தியே. அந்த யாக பூமியிலிருந்து யாகச்சாலை வேள்வி சாலையிலிருந்து ஒரு பூதம் எழுந்து கையிலே ஒரு அற்புதமான பாத்திரத்தை கலசத்தை வைத்துக் கொண்டு அதிலே பாயசம் இருக்கிறது. அந்த பாயசத்தை நீங்கள் உங்களுடைய பட்ட மகிழ்ச்சிகளுக்கு அழியுங்கள் என்று சொல்லுகிறது. வைத்தது தரைமிசை மறித்தும் அவ்வழி தைத்தது பூதமத்தவனும் வெத்தனை உய்தனல் அமிர்தினை உரிய மாதர்கட்கு உரிய மாதர்கட்கு அத்தருமரபினால் அளித்தியால் என்றான். அப்படியே தசரதன் அந்த பாயசத்தை பூதம் அழித்து சென்ற பாயசத்தை மகப்பேறு வேள்வியிலே பெற்ற பாயசத்தை தன்னுடைய மூன்று மனைவியருக்கும் அளிக்கிறான். அங்கே கோசலை கைகேயி சுமித்திரை இருக்கிறார்கள். அவளுக்கு அளிக்கிறாராம். அப்படி அளிக்கும் பொழுது அந்த நிகழ்ச்சியை கூட சொல்லுகிறான் அற்புதமாக கம்பன். என்ன சொல்லுகிறான் என்றால், மூன்று பேருக்கும் அளிக்கும் பொழுது முதலிலே கோசலைக்கு அளித்து பிறகு பாதியை கைகேயிக்கு அளித்து அதிலே பாதியை சுமித்திரைக்கு அளித்த பொழுது சிறிது மிகுந்ததாம். அதை மீண்டும் சுமித்திரைக்கு அளித்தாராம். இதை பற்றி சில மாறுபாடான முறைகளும் சொல்லப்படுகின்றன. எப்படி இருந்தாலும் கோசலைக்கும் கைகேயிக்கும் ஒவ்வொரு பகுதி கிடைக்கிறது, ஆனால் சுமித்திரைக்கு இரண்டு பகுதிகள் கிடைக்கின்றன என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படியாக தசரதன் மூன்று பேருக்கும் அளிக்கிறான். பின்னும் அப்பெருந்தகை பிதிர்ந்து வீழ்ந்தது தன்னையும் சுமித்திரை தனக்கு நல்கினான் ஒன்னலர்க்கு இடமும் வேறு உலகின் ஓங்கிய மண்ணுயிர் தமக்கு நீள் வளமும் துள்ளவே நல்லவர்கள் வாழ வேண்டும் என்றும்
கெட்டவர்கள் அழிய வேண்டும் என்றும் மனிதனை நினைத்துக் கொண்டு பரித்ராணா யசாபூனாம் விநாசா யசதுக்கிருதாம் என்ற கீதை மொழிப்படையே உலகத்திலே நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதை பகிர்ந்து அளிக்கிறான். மூன்று மனைவியரும் பாரிசை பெற்றார்கள். அப்படி பெற்றவுடனே பக்கத்திலே சரியூ நதிக்கு சென்று அவபிரதஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வேள்வி கடல் முடிப்பு நுணுக்கு அங்கே அவன் அதை செய்துவிட்டு வசிஷ்டனை வணங்குகிறான். கலிக்கோட்டு முனிவர் தன் இருப்பிடம் செல்லுகிறார். கோசலை வயிற்றிலே திருமால் மண்ணு புகழ் கோசலைதல் மணிவயிறு வாய்த்தவனே குலசேகருடைய வாக்கு. கௌசல்யா நந்தவர்தனஹா கோசலிக்கு பெற்ற பேர் இருக்கிறதே அருமையான பேர். இறைவனே ஸ்ரீமன் நாராயணனே அயர் வரும் அமரர்கள் அதிபதியே உயர்வர உயர்நலம் உடையவனே ஒரு மகனாக ஒரு குழந்தையாக கோசலி வயிற்றிலே கருவாக இருக்கிறான். சரியான நேரம் வந்தபொழுது புனர்பூச நட்சத்திரத்திலே நவமி திதியிலே எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி திரு அவதாரம் செய்கிறார். இந்த உலகத்திலே பிறக்கிறார். ஆயிடை பருவம் தந்தடைந்த எல்லையில் மாயிரு மண்மகள் மகிழ்வில் ஒங்கிட வே புனர்பூசமும் விண்ணுளோர்களும் தூய கற்கடகமும் எழுந்து துள்ளவே வேய் புனர்பூஷமோ விண்ணுளோர்களோ தூய நற்கடகமும் எழுந்து துள்ளவே. அப்படி புனர்பூசமும் கற்கடமும் சேர்ந்திருக்கிற நிலையிலே ராமபிரான் திருவோதாரம் செய்கிறாராம். அதை கம்பன் அழகால் குறிப்பிடுகிறார். ஒரு பகல் உலகலாம் உதரத்துள் பொதிந்து அருமறைக்கு உணர்வரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் சோதியை திருவுரே பயந்தனள் திறங்கொள் கோசலை. ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்து உள்பொதிந்து அருமறைக்கு உணர்வரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் சோதியை திருவுறப் பயந்தனர் திறங்கொள் கோசலை. இந்த உலகமெல்லாம் எவன் வயிற்றிலே அடங்கி இருந்ததோ, அதாவது உலகமுண்ட பெருவாயனாக ஏழு பதினாலு உலகத்தையும் எம்பெருமான் தன்னுடைய வயிற்றிலே அடக்கிக் கொண்டான். இந்த உலகம் முழுதும் பகவானுடைய வயிற்றிலே அடங்கி இருந்தது. உலகமெல்லாம் பகவானுடைய வயிற்றிலே அடங்கி இருந்தது. இப்பொழுது அந்த பகவான் கோசலையின் வயிற்றிலே அடங்கி இருக்கிறார். அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்து உள் பொதிந்து திருவயிற்றுக்குள்ளே மறைத்து வைத்து அருமறைக்கு உணர்வரும் அவனை வேதங்களாலே காண முடியாத அவன். வேதங்கள் எல்லாம் பின்னாலே செல்லுகின்றன. இப்போது கூட புறப்பாட்டிலே வீதி புறப்பாட்டிலே உற்சவங்களிலே வேதம் பின்னால் தான் செல்லுகிறது. அருமறைக்குணர் வரும் அவனை எப்படி இருப்பானாம், அஞ்சன கருமுகில் கொடுந்து எழில் காட்டும் சோதியை சொல்லினால் தொடர்ச்சி நீ சொல்லப்படும் பொருளும் நீ சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற ஜோதினி சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்து தோன்றினார் சொல்லினால் சுருங்கனின் குணங்கள் சொல்லவல்லே. அற்புதமான பகவான் ராமச்சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்திலே நன்னாளிலே இந்த உலகத்திலே கோசலையுடன் குலமகனாக தோன்றுகிறார். அதை அற்புதமாக இங்கே பதிவு செய்கிறார் கம்பபிரான். அடுத்தது கைகேயிக்கு ஒரு மகன் பிறக்கிறார். கோசலைக்கு மகன் பிறக்கும் பொழுது சொல்லுகிறார் திருவுற பயந்தனல் திறம்கொள் கோசலை. இந்த திறம்கொள் சொல்லும் பொழுது வல்லமை பெற்றவள் என்று சொல்லுகிறான். பகவானையே தன் வயிற்றிலே சுமந்து
பிறப்பிப்பதற்கான சக்தியை பெற்றவள் திறம்கொள் கோசலை. இதை படித்த பிற்கால வைணவ அடியார்கள் அங்கே பெரியாழ்வார் சொல்லக்கூடிய அந்த யசோதையை பார்த்து விடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் என்று வருகிறது. கிடைக்கை தொட்டில் கிழிய உதற்கிடும், எடுத்து கொள்ளில் மருந்தை இருக்கிடும், ஒடுக்கி புள்ளில் உதரத்தே பாய்ந்திடும், விடுக்கிலாமையால் என்று வருகிறது. பெரியாழ்வார் தாயாக மாறி யசோதையாக மாறி விடுக்கிலாமையால் கண்ணனுடைய தீம்புகளாலே என்னாலே தாங்க முடியவில்லை, விடுக்கிலாமையால் சக்தி இல்லாமையால் சொல்லுகிறார். இங்கே கம்பன் திருவுர பயந்தனல் திறம் கொள் கோசலை, திறம் கொள் கோசலை என்று ராமனை பயந்த கோசலையை கூறுகிறார். எனவே இங்கே திறம் கொள் என்றும் அங்கே விடுக்கிலாம் என்று சொல்லுவதனாலே இந்த இரண்டையும் எண்ணி பார்த்து கண்ணனை பெற்ற யசோதை, ராமனை பெற்ற கோசலை அந்த அனுபவத்தை அருமையாக நயத்துக்காக பேசிக் கொள்வார்கள். அதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்தது கைகேயி பூசமும் மீனமும் பொலிய நல்கினாள் மாசரு கேகையும் மாதுமைந்தனை. பரதன் கைகேயிக்கு மகனாக பூசத்திருநாளிலே பிறக்கிறான். இரண்டு பங்கு அந்த வேள்விச்சாலையிலே கிடைத்த வேள்வி பிரசாதத்தை பெற்றுக்கொண்டவள் சுமித்திரை. அவள் இரண்டு குழந்தையை பெறுகிறாள். இளையவள் பயந்தனல் இளையமின் கொடி அறவினோடு அளவன் வாழ்வுற. ஆயில நட்சத்திரத்திலே ஆயில நட்சத்திரம் என்பது ஆதிசேஷனுக்கு உரியதாம். எனவே ஆதிசேஷனுக்கு உரிய நட்சத்திரமாகிய ஆயில்யத்திலே அங்கே பரதனும் சத்ருகனும் லட்சுமணனும் பிறக்கிறார்கள். ஆயில நட்சத்திரத்திலே லட்சுமணனும் அதே போல சத்ருகனும் பிறக்கிறார்கள். கைங்கரிய சீரர்களாக சேஷன் என்று சொன்னாலே, சேஷி என்றால் தலைவன், சேஷன் என்றால் அடிமை. இப்படி அடிமையிலே மிகச்சிறந்த வழிவிலா அடிமை செய்வர்களாக இருக்கிறார்கள் இரண்டு பேரும். இதை இங்கே குறிப்பிடுகிறார். மடங்களும் மகமுமே வாழ்வின் வைகிட விடல் கிழல் விழியினான் மீட்டும் இன்றனர். அப்படியாக பூசம் பூசம் ஆயில்யம் என்று பிறக்கிறார்கள். சிலர் மகம் என்றும் சொல்கிறார்கள். இரண்டு குழந்தைகளை பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த இரண்டு பேரும் சீஷர்களாக அல்லது அடிமைகளாக எம்பெருமானுக்கு செங்கேற்பாக இருக்கிறார்கள். அதிலே லட்சுமணன் ஆதிசேஷ அம்சமாக சொல்வதனாலே, சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம் நீர்கடலும், என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புழுகுமனையாம் என்றும் திருமாலுக்கு அரவு என்று தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த அடியானாக இருக்கிறான். அங்கே சத்ருகுணன் அடியார்க்கு அடியானாகி பரதன் பின்னாலே பார்க்க போகிறோம் ராமனுடைய திருவடி நிலைகளை சுமக்கிறான். திருவடியை அல்ல, திருவடி நிலைகளை காலணிகளை சுமக்கிறான். அந்த காலனை சுமக்கக்கூடிய பரதனுக்கு தொண்டு செய்கிறான் சத்ருகுணன். எனவே இப்படி நான்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆடினர் அரம்பயர் அமுதயிசை பாடினர் கிண்ணரர் துவைத்தபல் வீடினர் அறக்கறிந்து உவக்கும் விம்மலால் ஓடினர் உலாவினர் உம்பர் முற்றுமே. ஆடினர் அரம்பயர் அமுதயிசை பாடினர் கிண்ணரர் துவைத்தபல் இயம் வீடினர் அறக்கறிந்து உவக்கும் விம்மலால் ஓடினர் உலாவினர் உம்பரல் முற்றுமே. எல்லோரும் சென்று தசரத்திலே செய்து சொல்கிறார்கள். ஓடினர் அரசன் மாட்டு உகை கூறின்று ஆடினர் சிலதியர் அந்த நாளர்கள் கூடினர் நாளொடு கோளும் நின்றமை நாடினர் உலகு இனி நவையின்று என்ற. இனிமேல் உலகம் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது. உலகம் முழுதும் நல்லதே நடக்கப் போகிறது. பொலிக 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 போயிற்று வள்ளுவி சாவும் என்று சொன்ன உடனே தசரன் மகிழ்ச்சியினாலே இறை தவிர்ந்திடுக வரி இல்லாமல் இந்த உலகத்திலே மக்கள் சந்தோஷப்படட்டும் என்று சொல்லி ஏழைகளுக்கெல்லாம் தானம் செய்யுங்கள் என்று சொல்லி தனது மந்திரிகளுக்கு கட்டளையிட்டு ஆலயம் புதுக்குக அந்த நாளதம் சாலையும் சதுக்கமும் சமைக்க
சந்தியும் காலையும் மாலையும் கல உலர்க்கு அணி மாலையும் தீபமும் வழங்குக என்ற கோயில்களை பூஜா கட்டுங்கள். அன்னர்களுக்கு வேண்டிய நிதியை அறியுங்கள். கோயில்களிலே அன்னதானங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு நஜரதன் 60,000 ஆண்டுகளாக சந்ததி இல்லாமல் இருந்து சந்ததி கிடைத்ததனாலே மகிழ்ச்சியோடு இருக்கிறான். இப்படிப்பட்ட நிலையிலே அந்த குழந்தைகள் பிறந்த மகிழ்ச்சியிலே கோசலம் முழுதும் மிகச்சிறந்த ஒரு வரம் பெற்றவர்கள் போல மகிழ்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே மீண்டும் நாம் அடுத்து தொடர இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சில் காமமழிந்து தெளிந்திடுமே உமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புன்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்திட வாழ்த்தொழி சூழ் பகுழால் நிமே மங்களம் கோசலி என்கிறாய் மகநீயே சக்கரவர்த்தி நோயாள் சர்வமாய மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் பிகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.